ஏசு கிறிஸ்துவின் அன்புள்ள கீழ்மனவை சகோதர சகோதரிகளே, எருசலேம் மக்களுக்கு ஆச்சரியம். காரணம், இன்று இயேசு கழுதை மேல் ஏறி சீடர்களும் சாமானிய விளிம்பு சமூக மக்களும் புடைசூழ கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி ஓசானா பாடலை பாடி முழங்குகிறார்கள். வீதியெங்கும் மக்கள் வெள்ளம். ஒரு புரட்சி பயணம் தொடங்குகிறது. இறையாட்சியின் புதிய சகாப்தம் ஆரம்பமாகிறது. தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று முழக்கமிட்டு தங்கள் மேலாடைகளை வீதியில் விரித்து இயேசுவை அழைத்து செல்வது ஆட்சியாளர்களை கலங்கடித்தது. புதிய வாழ்வில் பூபாலம் முழங்குகிறது. நாமும் இதே சிந்தனையை மனதில் ஏற்று இறையாட்சி கனவை நனவாக்க குருத்தோலை பவனியை பக்தியோடு கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிற அன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். அதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரார் எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பு அளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. மன்றாடுவோமாக. என்னென்று முள்ளை எல்லாம் வல்ல இறைவா, இந்த குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையால் எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், நூற்பிரிவு 21, இறை வார்த்தைகள் 1-11 முடிய. இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவமலை அருகில் இருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்த போது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள், உடனே அவர் அவற்றை அனுப்பி விடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் வேருடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெரும் திரளான மக்கள் தங்கள் வேருடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சில மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினார்கள். அவருக்கு முன்னேயும் பின்னையும் சென்ற கூட்டத்தினர் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய, இவர் யார் என்று கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலியாவில் உள்ள நாசரேத்தைச் சேர்ந்தவர் என்று
பதிலளித்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். வரியணைக்கு முன்பாக நின்ற மக்கள் வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். விவிலிய பார்வையில் குருத்தோலை வெற்றியை குறிக்கிறது. போர்களும் தீவிரவாதமும் தலைவிரித்தாடும் இந்த நாட்களில் வன்முறையை அமைதியால் வெல்ல, நோயினை மருந்தால் குணப்படுத்த நாமும் அமைதியின் தூதர்களாய் வாழ்வோம் என்ற ஒரு மனநிலையில் அனைவரும் இப்பலியில் தொடர்ந்து இணைவோம். மன்றாடுவோமாக. என்னென்று முள்ளை எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக் கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4-7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முகத்தையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கு காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானமடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன், இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏனெனில் பல நாள்
கொண்டன. பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். இரண்டாம் வாசகம் பிலிப்பியருக்கு எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6-11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதென்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்கே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, இவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரு ஒரு சொல் கூட அவருக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பெயர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள், பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால்தான் இயேசுவை தன்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என உங்களுக்கு விருப்பம் என கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்.
அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ, சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தனது கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவன் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநரின் படை வீரர் இயேசுவை ஆளுநர் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டி அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்மூடி பின்னி அவரது தலையில் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்தபின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோடு இடம் என்று பொருள்படும் கொல்கதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவைத்து பார்த்தபின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில், இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன்பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவருமாக இரு கல்வர்களை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து மூன்று நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக் கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள் பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் அவரை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்றும் கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வர்களுள் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு ஏலே ஏலே லேமா சபத்தானி, அதாவது ஏன் இறைவா ஏன் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் இதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவன் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தேய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது. நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் இவர்கள் கல்லறையிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகருக்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். நூற்றுவர் தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும்
நில நடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சினார்கள். இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான இறை சமூகமே, கீழ்மனவை இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த குருத்தோலை திருப்பலியின் வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அகில உலகமுமே தனது உயிரை உள்ளங்கையில் பிடித்து கொண்டு இறைவனின் இரக்கத்தை வேண்டி தங்களது இல்லங்களிலே குடும்பமாக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நாம் அனைவரும் நமது திருச்சிலுவை நாதரின் அருளை வேண்டி சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக அகில உலகத்திற்காகவும் அகில உலகிலும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளுக்காகவும் ஜெபிப்போம். இந்த நோயினால் இறந்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் ஜெபிப்போம். இன்றைய குருத்து ஞாயிறு திருப்பலியின் மைய கருத்தாக அல்லது சிந்தனைக்காக உங்களுக்கு நான் கொடுக்க விழைவது இந்த ஒரு கருத்து மட்டும்தான். இந்த உலகிலே என்னால் அனைத்து முடியும், எனது சம்பாத்தியம் இருந்தால் என்னால் இந்த உலகையே ஆட்டி படைக்க முடியும், எனது கையிலேயே பணம் இருக்கிற பொழுது நாம் அனைத்தையும் பெற முடியும், நிம்மதியான வாழ்வை வாழ முடியும் என்ற ஒரு சிந்தனையோ எனக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த நோயானது மனித வாழ்வு என்பது பணத்தை அடிப்படையாகவோ அல்லது பதவியை அடிப்படையாகவோ கொண்டதாக அல்லாமல் நாம் மனித வாழ்வை பிறர் மீது நம்பிக்கை கொண்ட வாழ்வை வாழுகிற பொழுது நிம்மதியான நிலையான வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் இந்த நாட்களிலே நம்மையே நமது இல்லங்களிலே தனிமைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் வழியாக நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் இறைவனை தினம் தினம் தரிசிப்பதற்கும் நமது குடும்பங்களோடு ஒன்றாக இணைந்து குடும்ப ஜெபங்களை தியானிப்பதன் வழியாக இறை அருளை நமது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க செய்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. பல வேளைகளிலே நாம் குடும்பத்திற்காகத்தான் உழைக்கிறேன் என்ற ஒரு சிந்தனையோடு குடும்பத்தை பற்றிய அக்கறை இல்லாமல் பணத்தின் பின்னாக ஒரு எந்திரத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குருத்தோலை திருவிழாவிலே ஒரு அழைப்பு விடுக்கிறார். பணங்களும் பதவிகளும் பட்டங்களும் பொருட்களும் உங்களுக்கு நிலையான நிம்மதியான வாழ்வை கொடுக்க முடியாது, இறைவனால் மட்டுமே கொடுக்க முடியும். நமக்காக நிலை வாழ்வை அல்லது நிம்மதியான அருள் வாழ்வை கொடுப்பதற்காக இறைவன் அழகான குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார், அழகான மனைவியை நமக்கு கொடுத்திருக்கிறார், அழகான குழந்தை செல்வங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே அவர்களோடு நாம் காலங்களையும் நேரங்களையும் ஒன்றாக இணைந்து ஒப்பு கொடுப்பதன் வழியாக நாம் நமது இறையருளையும் குடும்ப பாசத்தையும் தனிமனித பக்தியையும் வளர்த்து கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். குறிப்பாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நாட்டு மக்களுக்காகவும் அனைத்து நாட்டு தலைவர்களுக்காகவும் நமக்காக அயராது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவத்துறையை சார்ந்த அனைத்து செவிலியர்கள் மருத்துவர்களுக்காகவும் நமக்காக அயராது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய காவல் துறையினர்களுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக நமது பங்கில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்காகவும் முதியவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். மேலும் இந்த நோயினால் மரித்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக இறந்த அனைத்து குருக்களுக்காகவும் தொடர்ந்து இத்திருப்பலியில் வந்தாடுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று
நம்பிக்கை அறிக்கையை சொல்லுவோம். வண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த வல்லமல்ல தந்தையே அவரே கடவுளின் ஒரே மகனாய் புதிய இவர் கால்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுளின் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடும் ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் அழைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். அடக்கம் செய்யப்பட்டார். மறைவுகளின்படி மூன்றாம் நாள் உயிரிழந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தவர்களே எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றிட மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடியவே இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர்பொழிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். அவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கியர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். அனைவரும் இப்பொழுது பக்தியாக நமது வேண்டுதல்களை இறைவன் பால் சமர்ப்பிப்போம். எமிழ் வாழும் எம் அன்பு இறைவா, எம் திருப்பணிக்காய் நீர் தேர்வு செய்த திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் சிலுவை வழி நின்று வரும் இன்னல்கள், துன்பங்கள் இவைகளை திணிவோடு சந்திக்கும் ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையும் தாயுமான எம் பாச இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள் உமது பேரருளால் மக்களை வளர்ச்சி பாதையில் அமைதியின் வழியில் வழிநடத்த தேவையான ஆற்றலையும் நலமான திட்டங்களையும் முன்னெடுத்து செல்லும் அருளையும் தந்துருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாசப்பகிர்வே எம் இறைவா, பல்வேறு உடல் நோய்களாலும் குறிப்பாக கொரோனா நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளர்களை உன் பாதம் தருகிறோம். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நச்சுவமின்றியும் இந்நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரிகளை ஆசிர்வதியும் வேதனைகளையும் வலிகளையும் நோய்களையும் நீக்கி நலமான வாழ்வு தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றையும் இறைவா, எமது ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நிறைவாக ஆசிர்வதியும் அவர்கள் வாழ்வில் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் நிலைத்து வளரவும் வாழவும் தலைமை பண்புகளை ஏற்படுத்தவும் நிறைந்த தலைவர்களாக அவர்கள் எதிர்காலத்தில் மலரச் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வின் நிலை தேடலே எம் இறைவா, இப்புனித வாரத்தில் ஆன்மீக வாழ்வில் எங்களை புதுப்பிக்கவும் முறிந்த உறவுகளை சரி செய்யவும் இயேசுவின் கல்வாரி கனவை நிஜமாக்கவும் வரமருளும். நிறைவாழ்வின் தேடலான அறச்செயல்கள், தர்மம், இறைவேண்டல், நோன்பு இவற்றை எமது வாழ்வாக உமது அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி இறைவனை ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம் திருமகனுடைய பாடுகளின் பயனாக பெற்றுக்கொள்ள செய்கிறோம்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். காணிக்கை பாடல். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களால் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமடமும் உமது இறப்பினை அறிக்கை விடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து வைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரணும். எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகுந்த ஆயர் நசுரையின் சூசை, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் இடைவிடா சகாய தாய், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான திருச்சிலுவை நாதர் வழியாக உமை புகழ்ந்தேற்று மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாய் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோ. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக. அமைதி கனிவுடன் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அன்பின் சமாதானத்தினை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என்னால் நலமடையும். கிறிஸ்துவின் தூதர் என்னை காத்து என்னை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன்.